Welcome to our channel. நாம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து சிங்க்ரனைஸ் டேட்டாபேஸ் அக்சஸ்க்கும் அசிங்க்ரனைஸ் டேட்டாபேஸ் அக்சஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்க்க போறோம். ஓகே, இந்த நேம்லயே நமக்கான கான்செப்ட் தெரிஞ்சிருது. சிங்க்ரனைஸ்டுனா ஒரே மாதிரியான, அசிங்க்ரனைஸ்டுனா டிஃப்ரெண்டான, இந்த ரெண்டு வேர்டுக்கான மீனிங் இதுதான். ஓகே, அப்ப டேட்டாபேஸ்ல என்ன ஒர்க் ஆகுன்றத பார்க்கலாம். சிங்க்ரனைஸ் டேட்டாபேஸ்னா இப்போ நம்ம வந்து ஒரு ரெக்வஸ்ட் கேட்குறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, எனக்கு 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுன்ற ஒரு சென்டர்லேருந்து ரிசீவர்னா டேட்டாபேஸ்லேருந்து அக்சஸ் பண்ணி மறுபடியும் சென்டருக்கே வரப்போகுது. ஸோ இப்படி தான் நம்மளுக்கு வந்து டேட்டா ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு டேட்டாபேஸில் இப்படி தான் நடக்கும். அப்படி நடக்கிற ப்ராசஸ் வந்து சேம் கிளாக் சிக்னலை நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணும். கிளாக் சிக்னல் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஓஎஸ்ல இப்போ ஒரு கால்குலேட்டர் ப்ரோக்ராம் எடுத்துக்குவோம். 5 + 5 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா =10 தான் அதனோட ரிசல்ட். இந்த 5 + 5 ப்ராசஸ் நடக்கிறதுக்கான டைமை தான் நம்ம கிளாக் சிக்னல்னு சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப இப்போ நம்ம ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புகிறோன்னா அது 30 செகண்ட்ஸ் எடுத்துக்கோன்னா அது டேட்டாபேஸில் போய் ப்ராசஸ் ஆகிட்டு எடுத்துக்கிறதுக்கான அந்த டேட்டா எவ்வளோ இருக்கோ அதை எடுத்துக்கிறதுக்கான டைம் வந்து எடுத்துக்கும். பட் அது ப்ராசஸ் சேமாக இங்கிருந்து அங்கே சென்ட் பண்ணுற அளவுக்கு இருக்க டைமிங் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா சேம் கிளாக் சிக்னலாக தான் இருக்கும். ஸோ அதுதான் சிங்க்ரனைஸ் டேட்டாபேஸ் அக்சஸோட மெயின் பாயிண்ட்டு. ஓகே, இப்படி நம்ம டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஹை டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரேட் வந்து சிங்க்ரனைஸ்டு டேட்டாபேஸில் நம்ம பண்ணிக்க முடியும். ஓகே, சென்டருக்கும் ரிசீவருக்கும் சேம் கிளாக் சிக்னல் தான் சிங்க்ரனைஸ் டேட்டாபேஸ் அக்சஸில் யூஸ் பண்ணுறோம். அப்படி யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து எப்படி ஒர்க் ஆகும், அதனோட கான்ஃபிகரேஷன் ஸ்ட்ரக்சர், சென்டருக்கும் ரிசீவருக்கான ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ்ன்ற கான்ஃபிகரேஷனில் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். இதே வந்து அசிங்க்ரனைஸ் டேட்டாபேஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கிளாக் சிக்னலை வந்து நம்மளுக்கு வந்து அசிங்க்ரனைஸ் டேட்டாபேஸ் அக்சஸ் வந்து சப்போர்ட் பண்ணாது. ஏன் அப்படின்னா, இது ஒரு டைமிங்கில் ஒர்க் ஆகும், இது ஒரு டைமிங்கில் ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் இந்த அசிங்க்ரனைஸ்டுன்ற வேர்டுக்கான மீனிங்கே. ஸோ சென்டர் வந்து சென்டர்ட்டிருந்து நம்மளுக்கு ரிசீவர்கிட்ட போய் ரிசீவர் ப்ராசஸ் ஆகி அதை சென்டருக்கு திரும்ப சென்ட் பண்ணுற டைம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஸோ இதுதான் அசிங்க்ரனைஸ் டேட்டாபேஸ் அக்சஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரேட் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்லோவாக இருக்கும். ஸோ இப்போ வந்து சென்டர்கிட்டருந்து ரிசீவருக்கு ஒரு இது கிளாக் சிக்னல் ப்ரொவைட் பண்ணாது, ஒரு சிங்க்ரனைஸ்டு சிக்னல் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணும். எனக்கு இந்த மெசேஜ் மட்டும்தான் வேணும், இந்த டேட்டா மட்டும்தான் வேணுன்ற சிக்னலை தான் அனுப்புமே ஒழிஞ்சு, எனக்கு இத்தனை டைமிங்குள்ளார வேணுன்ற ஒரு கன்ஸ்ட்ரெயினை வந்து அசிங்க்ரனைஸ் டேட்டாபேஸ் வந்து ரிசீவருக்கு செட் பண்ணாது. ஓகே, சிங்க்ரனைஸ் டேட்டாபேஸ் அக்சஸ்க்கான எக்ஸாம்பிளை எம்எஸ் அக்சஸை வந்து நம்ம வந்து எம்எஸ் அக்சஸ் டேட்டாபேஸை எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இதே அசிங்க்ரனைஸ் டேட்டாபேஸ் அக்சஸ்க்கு வந்து எஸ்கியூஎல் லைட்டை நீங்கள் அசிங்க்ரனைஸ் டேட்டாபேஸ் அக்சஸாகவும் மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கான ஃபெசிலிட்டி வந்து எஸ்கியூஎல் லைட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகே, நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, சிங்க்ரனைஸ் அண்ட் அசிங்க்ரனைஸ் டேட்டாபேஸ் அக்சஸுக்கான என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தோம். தேங்க்யூ.